இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அமேசிங் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ். என்னைக்காவது சூரியன் எவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைச்சு பார்த்திருக்கீங்களா? சூரியன் வந்து நம்ம பூமியை காட்டிலும் 3 லட்சம் மடங்கு பெருசுங்க. உங்களால இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா? பார்க்க முடியலையா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா. நம்ம பூமி மாதிரி 10 லட்சம் பூமியை வந்து நம்ம சூரியனுக்குள்ள வச்சிடலாம். அந்த அளவுக்கு பெருசு சூரியன். ஒரு ஆர்கியூமெண்ட் இல்லை ஒரு டிபேட்டு இல்லை, சரி விடுங்க, ஆர்கியூமெண்ட்டும் வேணாம் டிபேட்டும் வேணாம், ஒரு 4 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ நமக்கும் ஏதோ ஒப்பீனியன் கொடுக்கணும்னு தோணும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கும் ஸ்பேஸ் கொடுங்க, நானும் கொஞ்சம் பேசிக்கிறேனே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஸ்பேஸ் இஸ் கம்ப்ளீட்லி சைலண்ட்டுங்க. ஸ்பேஸில் பேசவே முடியாது. நம்ம பேசினா கூட நம்ம சவுண்ட் ட்ராவல் ஆகாது. ஏன் தெரியுமா? ஸ்பேஸில் அட்மாஸ்பியரே கிடையாது. நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை யாராவது பண்ணிட்டாங்கன்னா நம்ம கோவத்தில் உனக்கு மூளை இருக்கா, மூளை இருந்தால் இப்படி பண்ணுவியா அப்படின்னு திட்டுவோம். ஆனால் இந்த ஒரு கேள்வியை வந்து இந்த ஒரு லிவிங் கிரியேச்சரை பார்த்து நீங்கள் கேட்கவே முடியாதுங்க. ஏன் தெரியுமா? அதுக்கு 1 மூளை 2 மூளை இல்லைங்க, 9 மூளைகள் இருக்குது. 9 மூளையா? அப்படி அந்த 9 மூளை வச்சுருக்க லிவிங் கிரியேச்சர் யாருன்னு பார்க்குறீங்களா? ஆக்டோபஸ்ங்க. ஆக்டோபஸ்க்கு 9 பிரெயின்ஸ் இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம ஃபேக்ட்ஸில் பார்த்துருக்கோம், ஆக்டோபஸ்க்கு 3 ஹார்ட்ஸ் இருக்குன்னு. 3 ஹார்ட்ஸ் மட்டும் இல்லை, அதுக்கு 9 பிரெயின்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட பிளட்டோட கலருமே வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஒரு ஃபேமஸ் சீரியல் நடித்தவங்க நடந்தே ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க ஃபேமஸ் ஆனாங்களோ இல்லையோ, சீரியல் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் அவங்க நினச்சா கூட இந்த மாதிரி இடத்துல நடக்கவே முடியாது. நடக்கவே முடியாதா? நடக்கவே முடியாத இடமெல்லாம் இருக்கா என்ன? ஆமாங்க, நம்ம பிளானட்ஸில் சில பிளானட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளால் நடக்கவே முடியாது. என்னென்ன பிளானட்ஸ்னு பார்ப்போமா? ஜூபிட்டர், நெப்டியூன், சாட்டர்ன், யுரேனஸ், இந்த மாதிரி பிளானட்ஸில் வந்து நம்மளால் நடக்கவே முடியாது. ஏன்னா இங்கே ப்ராப்பரான சாலிட் சர்ஃபேஸ் கிடையவே கிடையாது. அதே மாதிரி அங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் இருக்குது. இந்த கேஸஸ்னால அங்கே டைமண்ட் ரெயின் கூட வருதாங்க. கடல்வாழ் உயிரினங்கள்லேயே வந்து ரொம்ப சுட்டித்தனமாக விளையாட்டுத்தனமாக இருக்கிற உயிரினம் பார்த்திங்கன்னா டால்ஃபின் தான். டால்ஃபின் வந்து ரொம்ப பிளேஃபுல் மட்டும் இல்லைங்க, ஹைலி இன்டெலிஜென்ட். அதோட பிரெயின் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமனோட பிரெயின் டெவலப்மெண்ட் மாதிரி சிமிலராக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு நீங்கள் நம்புறீங்களோ நம்மளையோ, ஆனால் அதாங்க உண்மை. நம்மளோட மனிதர் பற்கள் பார்த்தீங்கன்னா ஷார்க் மீனோட பற்கள் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. லார்ஜஸ்ட் அனிமல் இந்த வேர்ல்டு கேள்வி கேட்டால் எல்லோரும் டக்னு சொல்லிடுவோம், ப்ளூவேல் தான். அப்படிப்பட்ட லார்ஜஸ்ட் அனிமல் ப்ளூவேலே மூச்சு விடணும்னா தண்ணியோட மேற்பரப்பு வந்தால் தான் மூச்சு விட முடியுமா? நம்ம எல்லோருக்கும் நிலா வெளிச்சில் உட்காந்து நிலா சோறு சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிலாலேருந்து உண்மையாக வெளிச்சம் வருதா உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா, நிலானால் வெளிச்சத்தை உற்பத்தியே பண்ணவே முடியாது. அப்புறம் எப்படி நிலா வெளிச்சம் வருது? நம்ம சூரியனோட கதிர்கள், அதாவது சன் ரேஸ், நிலா மேலே பட்டு அது பவுன்ஸ் பேக் ஆகி நம்ம பூமிக்கு வருது. இதைத்தான் நம்ம நிலா வெளிச்சம்னு சொல்கிறோம். இல்லைனா இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் மூன்லைட். மூன்லைட் டின்னர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நமக்கு பிடிச்ச சாப்பாடை பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ பார்த்தோன்னே வாயெல்லாம் எச்சி உருதே அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்ம மவுத் வந்து ஒரு நாளைக்கு 1 லிட்டர் ஆஃப் சலைவா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஃபாஸ்டஸ்ட் ரன்னிங் அனிமல்னா எல்லாத்துக்குமே தெரியும், சீத்தா தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் ரன்னிங் அனிமல். ஆனால் ஃபாஸ்டஸ்ட் ரன்னிங் பேர்டு எதுன்னு எல்லாருக்கும் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஃபாஸ்டஸ்ட் ரன்னிங் பேர்டு வந்து ஃபால்கனுங்க. ஃபால்கன் தான் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னிங் பேர்டு. அதோட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 389 km/h. இந்த ஸ்பீடில் வந்து ரன் பண்ணும். நம்ம சீத்தா ஃபாஸ்டஸ்ட் அனிமலோட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 120 km/h. இதை வந்து நீங்கள் 3 டைம்ஸ் பண்ணால் கூட நம்மளோட ஃபால்கனோட பேர்ட் ஸ்பீடை வந்து கேட்ச் பண்ண முடியாது. நம்மளோட இந்தியன் கரன்சி, அதாவது இந்தியன் பணம் எதால் செய்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எங்கள் பணம்னாலே பேப்பர் தானேங்க, பேப்பர் வச்சு தானே இங்கே செய்வாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. தப்புங்க, பேப்பர் கிடையவே கிடையாது. அது வந்து காட்டன் அண்ட் காட்டன் ராக்ஸ் வச்சு தான் வந்து இந்தியன் கரன்சிஸ் வந்து தயாரிக்கிறது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.